மயிலாடுதுறை சீர்காழி நகரங்களை கண்காணிக்க இபிட் அமைப்பை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தொடங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் 2020 ஆண்டு தமிழகத்தின் 38th மாவட்டமாக உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் மயிலாடுதுறை சீர்காழி நகரங்களை கண்காணிக்க 6 காவல் ரோந்து இருசக்கர வாகனங்களை வழங்கி இபிட் அமைப்பை காவல் கண்காணிப்பாளர் நிஷா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் குளிர் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அவதியுற்று வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் நாளுக்கு நாள் குளிர் அதிகரித்து வருகிறது. பகல் வேளையிலேயே குளிர் வாட்டி வதைப்பதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அடுத்த 3 மாதங்களில் மலைப்பகுதிகளில் குளிருடைகளின் தேவை அதிகமாக இருக்கும் என்றும் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் அதற்கு தேவையான முன்னேற்பாடுகளுடன் வரவேண்டும் என்றும் உள்ளூர் மக்கள் கூறியுள்ளனர். இவரு வெறும் 1 ஏக்கர்ல விவசாயம் செஞ்சு ஒவ்வொரு மாதமும் 1,00,000 சம்பாதிக்கிறாரு. இவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.